வசனமே சத்தியம். தேவனுடைய வார்த்தை தான் சத்தியம். வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உம்முடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன் ஆண்டவரே, உம்முடைய தழும்புகளுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வியாதி நான் உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொல்லி இருக்கிறீர். வியாதி எங்களுடைய குடும்பத்தை விட்டு விலக்கி போடும். வசனத்தை சொல்லி நீங்க ஜெபிக்க ஜெபிக்க அந்த வசனத்தின் ஆசீர்வாதம் உங்களுடைய வீட்டுக்குள் உண்டாகும். அந்த வசனத்தின் பாதுகாப்பு உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாகும். அந்த வசனத்தின் நன்மைகளை நீங்கள் காண்பீர்கள். மனிதனுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற ஒரே ஒரு வழி, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ரத்தம் சிந்ததில் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று வேத வசனம் சொல்லுகிறது. சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற இயேசு சிலுவையிலே சாபம் ஆனார். கலாத்தியர் 3:13 சொல்லுகிறாரு, இயேசு நமக்காக சிலுவையிலே சாபம் ஆனார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றத்தான் இந்த இடத்திலே பிரசன்னமாக இருக்கிறார். கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் கரைந்து மறைந்து போவதாக. இப்பொழுதே சரீரத்தை விட்டு விலகட்டும். இப்பொழுதே கண்ணு தெரியாது, கண்ணாடி போட்டிருந்தேன். நேற்று உபவாச ஜபத்துல ஆண்டவர் நான் கண்ணாடி போடாம வாசிக்கணும் பைபிள்லாம் அப்படின்னு சொல்லி ஜபம் பண்ணேன். அது மட்டுமல்ல, நேற்று சாயங்கால ஜபத்துல பாதமெல்லாம் ஒரு 5-6 வருஷமாவே வலி இருந்துட்டே இருக்கும். அதுக்காக செருப்பு வாங்கி போட்டுட்டு இருந்தேன். அந்த வலி இல்ல, அதுக்கான ஸ்பெஷல் செருப்பு. ஆமா, செருப்பு தான் போடுவேன். கொஞ்ச நேரம் கூட நிக்க முடியாது. தேவன் அதுல இருந்து விடுதலை கொடுத்தார். 5 வருஷமா இருந்துச்சு நேற்றுல இருந்து உங்களுக்கு நல்ல சுகம். இப்ப நல்லா நிக்க முடியுது. 5 வருஷமா கால்ல என்ன பிரச்சனை? கண்ணுல எனக்கு நல்ல சுகம், எனக்கு கண்ணாடி போடாம வாசிக்கணும்னு ஜெபிச்சாங்களே, இப்ப கண்ணு மாறிட்டு இப்போ கண்ணாடி போடாம வாசிக்க முடியுது, நல்லா தெரியுது. ஆமென், காட் பிளஸ் யூ. ஒவ்வொரு நாளும் சாக வேண்டும் என்று நினைக்கிறாய், அதிலிருந்து விடுதலை பெறுவாய் என்று சொல்லி உன் வீட்டில் உள்ள கட்டுகளும் அறுபடுகிறது என்று சொல்லி நீங்கள் செவித்தீர்கள். சகாய மேரி, உங்களை மேரி என்று அழைக்கிறார்கள். முழு பெயர் சகாய மேரி. உங்களுடைய சரீரத்தில் பல வியாதிகள், குடும்பத்தில் பல போராட்டங்கள், செத்து போயிடலான்னு அடிக்கடி சொல்கிறீங்க. நான் ஏன் வாழணும், செத்துடணும் செத்துடணும்னு சொல்லி இயேசு சொல்லுகிறார், இல்லை மகளே, நான் உன்னை வாழ வைப்பேன், இன்றிலிருந்து உனக்கு விடுதலை. உன் சரீரத்தில் இருக்கிற கட்டுகள் அறுக்கப்படுகிறார். உன் குடும்பத்தின் மேல் இருக்கிற சாப கட்டுகள் அறுக்கப்படுகிறார். அந்த மரண கட்டுகள் அறுக்கப்படுகிறார். இன்றிலிருந்து உன் வீட்டுக்குள்ளே மாற்றம் உண்டாவதை நீ காண்பாய். ஆதியாகமும் 12:2 நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இது உங்களுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை சமுதாயத்திற்கு ஆசீர்வாதமாய், உங்கள் மாவட்டத்துக்கு ஆசீர்வாதமாய், உங்களுடைய கிராமத்திற்கு ஆசீர்வாதமாய், தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் வைக்க ஆண்டவர் விரும்புகிறார். அதுதான் வாக்கு தத்தம். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய விருப்பம். நீங்கள் இருக்கிற இடத்தில், வேலை செய்கிற இடத்தில், வசிக்கிற இடத்தில், அல்லது நீங்கள் தொழில் செய்கிற இடத்தில், உங்கள் மூலமாய் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், மற்றவர்கள் நன்மை பெற வேண்டும்,
அதற்குத்தான் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். எதற்கு இத்தனை திருச்சபைகள், எதற்கு இத்தனை ஆலயங்கள்? நாம் மாத்திரம் வந்து கூடி ஆராதித்து விட்டு போவதற்கு அல்ல, நம்மை சுற்றிலும் இருக்கிற மக்கள் நன்மை பெறுவதற்கு, நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் அதன் மூலம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தான் ஆண்டவர் சபைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நம்மை இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். பூமிக்கு உங்களை உப்பாய் வைத்திருக்கிறேன் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். அதாவது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும்படிக்குத்தான் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை, ஆலயங்கள், சபைகள், ஊழியங்கள் எல்லாமே. ஆகவே தான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் என்பதாக. ஒருவேளை நினைக்கலாம், எனக்கே ஆசீர்வாதம் இல்லையே, நானே சமாதானம் இல்லாமல் தவிக்கிறேன், என் குடும்பமே வறுமையிலும் வேதனையிலும் வியாதியிலும் கஷ்டத்திலும் கலங்குகிறதே, நான் இப்படி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க முடியும் என்று கலங்கலாம். அதனால் தான் ஆண்டவர் சொன்னார், முதலாவது நான் உன்னை ஆசீர்வதித்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவேன். யோவான் 8:32 வாசிக்க கேட்போம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். இயேசு சொல்லுகிறார், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். என்னது அது சத்தியம்? சத்தியம் விடுதலையாக்கும் இயேசு சொல்லுகிறாரே. யோவான் 17:17 இயேசுவே சொல்லுகிறார், வசனமே சத்தியம், தேவனுடைய வார்த்தை தான் சத்தியம். நம் கையில் ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிற வேத புஸ்தகம் இது சத்தியம். இது உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியத்தை நீங்கள் அறிய 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 விடுதலை ஆவீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். இந்த வசனத்துக்கு ஒரு வல்லமை உண்டு. உன் கையில் இருக்கிற வேத புஸ்தகம் இருக்கிறது தேவனுடைய வார்த்தை, இதற்கு ஒரு வல்லமை உண்டு. அதுக்கு ஜீவனும் வல்லமையும் உள்ளது. வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 4:12 வாசிக்கும் போது இந்த வசனம், அதுக்கு ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, இந்த வசனத்துக்கு உயிர் இருக்கிறது, அதுக்கு ஜீவனும் வல்லமையும் உள்ளது இந்த வசனம். ஏன் தெரியுமா? 2 தீமோத்தேயு 3:16 சொல்லுகிறாரு, இந்த வேத வசனம் மனிதனால் எழுதப்பட்டது அல்ல, தேவ ஆவியினால் எழுதப்பட்டது. மனிதர்களை கொண்டு தேவ ஆவியானவர் எழுதின தேவனுடைய வார்த்தை தான் இந்த வேத புஸ்தகம். அதனால் அதற்கு ஒரு வல்லமை உண்டு, அதற்கு ஒரு உயிர் உண்டு. அது ஒரு மனிதனோட பேசும், அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றிவிடும், இது ஒரு மனிதனை ஆறுதல் படுத்தும், இது ஒரு மனிதனுக்குள்ளே சுகத்தை கொண்டு வரும், ஒரு மனிதனுக்குள்ளே விடுதலை கொண்டு வரும். அப்படிப்பட்ட வல்லமை உள்ளது இந்த தேவனுடைய வார்த்தை. எனக்கு அன்பானவர்களே, உலகத்திலேயே அதிகமான மக்கள் வாசிக்கக்கூடிய ஒரு புஸ்தகம் கர்த்தருடைய வேத புஸ்தகம். உலகத்திலேயே அதிகமாக இன்றைக்கு விற்பனையாகிற புஸ்தகம் தேவனுடைய வார்த்தையாக வேத புஸ்தகம். இன்னொரு ரகசியம் தெரியுமா? இந்தியாவில் முதல் அச்சடிக்கப்பட்ட புஸ்தகம், அச்சு எந்திரத்தில் அச்சடிக்கப்பட்ட முதல் புஸ்தகம் தேவனுடைய வார்த்தையாக வேத புஸ்தகம். சீகன் பால்க் மிஷினரி முதல் அச்சு எந்திரத்தை ஜெர்மனியிலிருந்து இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்து முதல் வேத புஸ்தகம் தான் அச்சு எந்திரத்தில் அச்சடிக்கப்பட்ட முதல் புஸ்தகம். தமிழ் புஸ்தகம் வேத புஸ்தகம் தான். இந்த புஸ்தகத்திற்கு அவ்வளோ பெரிய ஒரு மரியாதை உண்டு. காரணம், இது தேவனுடைய வார்த்தை. எனக்கு அன்பானவர்களே, இது மனிதர்களுடைய வாழ்க்கையை மாற்றிவிடும். இதை வாசிக்க வாசிக்க அந்த வசனம் உங்களோட பேசும், உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிவிடும். ஆப்பிரிக்கா தேசத்தில் அந்த காட்டு பகுதியில் ஒரு ஆராய்ச்சியாளர் ஆராய்ச்சி பண்ணும்படி நடந்து போய் கொண்டிருந்தார் தன் குழுவினரோடு. அங்கே ஒரு ஆதிவாசி மனிதன், ஆப்பிரிக்க ஆதிவாசி மனிதன் சமையல் செய்து கொண்டிருந்தான். சமையல் பானையிலே சமையல் செய்து கொண்டிருக்கும் போதே அவனுடைய கையில் ஒரு புதிய ஏற்பாடு இருந்தது. வேத புஸ்தகத்தை அப்படி வாசித்து கொண்டே சமையல் செய்து கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த வழியாக வந்த அந்த மனிதன் சொன்னான், எதுக்கு இந்த புஸ்தகத்தை நான் வாசிக்கிற, இதெல்லாம் தூக்கி தூரப்போடு என்பதாக சொன்னான். இந்த காலத்தில் இன்னும் இந்த புஸ்தகத்தை நம்பிக்கிட்டு இருக்கிறியா, அது தூக்கி தூரப்போடு என்று சொன்னான். அந்த ஆதிவாசி மனிதன் சொன்னான், ஐயா, இந்த புஸ்தகம் என் கையில் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த பானையிலே நீ வெந்து கொண்டிருப்பாய். நான் மனிதனை சாப்பிடுகிறவன், சமைச்சு சாப்பிடுகிறவனாயிருந்தேன். இந்த வேத புஸ்தகத்தின் ஆண்டவர் தான் என் வாழ்க்கையை மாற்றினார். இந்த வேத புஸ்தகம் தான் என்னை மாற்றினார். இல்லாவிட்டால் உன்னை நான் சமைத்து சாப்பிட்டு கொண்டிருப்பேன் என்பதாய் சொன்னார். இந்த வசனம் மனிதர்களை மாற்றுகிறார், சமுதாயத்தை மாற்றுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு வந்து பாருங்க, என் கூட சந்தேகம் இருந்தால்
குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்தில் பீல் என்கிற ஆதிவாசி மக்கள் இருக்கிறாங்க. கொள்ளையடிப்பது அவருடைய தொழில், கொள்ளையடிப்பது. ஒரு கிராமத்துக்கு போனால் கொள்ளையடிப்பது தான் அவருடைய தொழில். இன்றைக்கி அந்த கொள்ளை தொழிலை விட்டுவிட்டு ஒழுங்காக விவசாயம் செய்து சம்பாதித்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? இந்த சுவிசேஷ வசனம், இந்த சுவிசேஷ வசனம் சமுதாயத்தை மாற்றி கொண்டிருக்கிறது. மால்டோ என்ற ஒரு இன மக்கள் பீகாரில் இருக்கிறாங்க, மலைவாசி மக்கள். கொள்ளையடிப்பது தான் தொழில், யாருக்கும் இரக்கம் காட்ட மாட்டார்கள். பகலிலே கொள்ளையடிப்பது, இரவிலே குடி நடனமாடி கொண்டிருப்பது. இன்றைக்கு அவருடைய வாழ்க்கை முறையே மாறிவிட்டது. இன்றைக்கு யாருக்கும் தீங்கு செய்வதில்லை, விவசாயம் செய்து பிழைக்க ஆரம்பித்து விட்டார்கள். காரணம் என்ன? இந்த சத்திய வசனமாகிய வேத வசனம் சமுதாயத்தை மாற்றி கொண்டிருக்கிறது. இந்த புஸ்தகத்திற்கு ஈடாக இன்னொன்றை சொல்ல முடியாது. அவ்வளவு அற்புதமான ஒரு புஸ்தகம் இது. இந்த வேத புஸ்தகத்தை நம் கையில் ஆண்டவர் தந்திருக்கிறார். எத்தனை கிறிஸ்தவர்கள் இதை சுமந்து கொண்டு வருகிறோம். ஆலயத்திற்கு போகும்போது, கூட்டங்களுக்கு போகும்போது இந்த வசனத்தை சுமக்கிறோமா? அதை நேசிக்கிறோமா? அதை வாசிக்கிறோமா? அதை தியானிக்கிறோமா? நீங்கள் இந்த வசனத்தை வாசித்து தியானிக்க 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 உங்களுக்குள்ள விடுதலை உண்டாகும். உங்களுடைய பாவ கட்டுகள் மாறும். பரிசுத்தம் உங்களுக்குள்ளே உண்டாகும். ஆறுதல் உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் ஆண்டவரை அறிய அறிய உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவான ஆசீர்வாதம் உண்டாகும். மெய்யான தெய்வத்தை நீங்கள் அறிந்து கொள்ளணுமானா இந்த வேத புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும். இந்த வேத புஸ்தகம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை கொண்டு வரும். அதுதான் கர்த்தருடைய வசனம் நமக்கு விடுதலை கொண்டு வரும் என்று ஆண்டவர் இயேசு சொல்லி வைத்திருக்கிறார். ஆகவே இதை வாசிங்க, தினந்தோறும் வாசிங்க. அந்த நிறைய கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகும்போது தான் பைபிளை தேடுறது. அப்புறம் ஆராதனை முடிச்சுட்டு வந்து போட்ட பிறகு அடுத்த வார ஞாயிற்றுக்கிழமை தான் பைபிளை தேடுவார். அப்படி இருக்கக்கூடாது. இந்த வேத புஸ்தகத்தை தினந்தோறும் நீங்கள் வாசிக்கணும். தினந்தோறும் காலை எழுந்த உடனே முழங்காலில் நின்று வேத வசனத்தை வாசிங்க. சில நம்முடைய நேரம், ஒரு நாளில் 24 மணி நேரம் ஆண்டவர் தந்திருக்கிறார். முதல் ஒரு மணி நேரத்தை இயேசுவுக்கு கொடுங்க. அதிகாலை 5 மணிக்கு எழும்பி நல்ல பல்லு விளக்கி முகம் கழுவி 5-6 வரைக்கும் தேவ சமூகத்தில் காத்துருங்க. கொஞ்ச நேரம் பைபிள் வாசிங்க, கொஞ்ச நேரம் முழங்கால் படிட்டு ஜபம் செய்யுங்க. எல்லாத்தையும் குறித்து ஆண்டவரோட பேசுங்க. வசனத்தை சத்தமாக வாசிங்க. கடமைக்காக ஒரு பாசத்தோட நேசத்தோட ஆண்டவரே எங்களோட பேசோன்னு ஜபத்தோட வாசிங்க. முழங்கால நின்று ஜெபிங்க. பைபிள் வாசித்து ஜெபிக்காம வீட்டை விட்டு வெளியே போகாதங்க. உங்க பிள்ளைகளை பைபிள் வாசித்து ஜெபிக்க பழக்குங்க. காலையில் எழுந்த உடனே முதல்ல வேத வாசிப்பு, முதல்ல ஜெபம். இந்த வசனத்துக்கு முதலிடம் கொடுங்க. வசனத்தை வாசிக்க வாசிக்கவே உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் உண்டாகும். அது உங்களுக்கு பரிசுத்தத்தை கொண்டு வரும், ஆறுதலை கொண்டு வரும், ஒரு விடுதலையை கொண்டு வரும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். முதலாம் சங்கீதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்கள் செய்கிற தொழில் வாய்க்கணுமா? உங்களுடைய வியாபாரம் செழிக்கணுமா? விவசாயத்தில் ஆசீர்வாதம் வரணுமா? வசனத்தை தியானிங்க என்று வசனம் சொல்லுகிறாரு. கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருந்தால் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ தான் வருமானத்தில் ஆசீர்வாதம் இருக்கும். அப்போ தான் தரித்திரம் மாறும். வசனத்தை நீங்க வாசித்து தியானிக்க தியானிக்க தரித்திரம் விலகும். உங்க வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் உண்டாகும். அதனால வேத புஸ்தகத்தை தினமும் நீங்க வாசிக்கணும். முடிந்தா முழங்கால நின்று, வாலிபர்கள், வாலிப பெண் பிள்ளைகள் எல்லாம் நீங்க முழங்கால நின்று கர்த்தருடைய வசனத்தை வாசிக்க பழகுங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு விடுதலையும் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதை நீங்கள் காண்பீர்கள். ஆம் பிரியமானவர்களே, இது மனிதனோடு பேசக்கூடியது, விடுதலை கொடுக்கக்கூடியது. ஒரு கிறிஸ்தவ நண்பர் வியாதிப்பட்டு விட்டார். அந்த நண்பர் வியாதிப்பட்டு ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டார். ஆஸ்பத்திரியில் சில மாத காலம் ஆகிவிட்டது. வியாதி சுகமாக வழி இல்லை. டாக்டர்ஸ் வந்து பல விதத்தில் முயற்சி பண்ணுறாங்க. கடைசியில் கைவிடப்பட்ட ஒரு நிலைமைக்கு வந்துட்டார். ஆனால் ஒரு வேத புஸ்தகம் வாசிக்கிற பழக்கம் உள்ளவர். வேத புஸ்தகத்தை ஆஸ்பத்திரியில் படிக்க நருகிலே வைத்திருந்தார். சும்மா கொண்டு போய் தலகு மாட்டில் பைபிளை வச்சு அற்புதம் நடக்காது. நிறைய பேர் தலகு மாட்டில் பைபிளை வச்சுக்க பிசாசு வராதுன்னுவாங்க. அப்படிலாம் கிடையாது. இது மந்திர கோல் மாதிரிலாம் பயன்படுத்தக்கூடாது. பைபிளை வாசித்து தியானிச்சா தான் தேவனுடைய வல்லமை வெளிப்படும். சும்மா மந்திர கோல் மாதிரி பயன்படுத்து பைபிளை வச்சுக்க சுகமாயிரம் கிடையாது. பைபிளை வாசித்தா சுகம் கிடைக்கும்.
வசனத்தை வாசிக்கணும், வசனத்தை கேட்கணும், வசனத்தை சொல்லி ஜெபிக்கணும். அப்பதான் அற்புதம் நடக்கும். சும்மா மந்திரத்துக்கு பயன்படுத்துவதல்ல. அவர் அந்த படுக்கையிலேருந்து வாசிப்பார் பைபிளை தினமும். ஒரு நாள் அந்த ஆஸ்பத்திரியில் பைபிள் வாசித்து கொண்டே இருக்கும்போது சங்கீதம் 118 வாசித்தார். அப்படி வாசித்து கொண்டு இருக்கும்போது 17-18 வசனங்கள் ஆண்டவர் அந்த வசனத்தை கொண்டு அவரோடு பேசினார். பாருங்க அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று. 118 சங்கீதம் 17-18 வசனங்கள். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்புக் கொடுக்கவில்லை. நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்புக் கொடுக்கவில்லை. ஆஸ்பத்திரியில படுக்கிலிருந்து வாசிக்கிறார். அந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் பேசினார். உடனே அந்த வசனத்தை பிடித்து கொண்டார். இந்த வசனத்தை சொல்லி சொல்லி படுக்கிலிருந்து ஜெபித்தார். நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கர்த்தர் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. அந்த வசனத்தை சொல்லி 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 ஜெபிக்க ஆரம்பிச்சார். பாருங்க, கொஞ்ச நாளைக்குள்ள எல்லா வியாதியும் போய் அவர் வீட்டுக்கு சுகத்தோடு திரும்பி வந்து விட்டார். அவர் சொன்னார், பிரதர், இந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் என்னோடு பேசினார். நான் வந்து வியாதிப்பட்டு சுகமே ஆகாதுன்ற நிலைமையில் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது இந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் என்னோடு பேசினார். அந்த வசனத்தை சொல்லி 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 ஸ்தோத்திரம் பண்ணினேன், ஜெபிக்க ஆரம்பித்தேன், விடுதலை உண்டாகி விட்டாரு. இதுதான் ரகசியம். வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உம்முடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன் ஆண்டவரே, உம்முடைய தழும்புகளுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வியாதியை நான் உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொல்லி இருக்கிறீர். வியாதி எங்களுடைய குடும்பத்தை விட்டு விலக்கி போடும். வசனத்தை சொல்லி நீங்க ஜெபிக்க ஜெபிக்க அந்த வசனத்தின் ஆசீர்வாதம் உங்களுடைய வீட்டுக்குள் உண்டாகும். அந்த வசனத்தின் பாதுகாப்பு உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாகும். அந்த வசனத்தின் நன்மைகளை நீங்கள் காண்பீர்கள். அதனால்தான் வசனத்தை நீங்க வாசிக்கணும். இந்த வசனத்தை வாசித்து தியானித்து நீங்க ஜெபிக்கணும். அந்த தினமும் வேற வாசிக்க உங்களை ஒப்பு கொடுங்க. நீதிமொழிகள் 17:22 சொல்லுகிறது, மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். நீங்க சந்தோஷமா இருந்தா ஆரோக்கியமா இருப்பீங்களா? வசனம் சொல்லுது மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம்னா மெடிசன் அர்த்தம். டாக்டர்கிட்ட போனா என்ன சொல்றாங்க? சில வியாதி சுகர் வந்துட்டு இந்த வியாதி அந்த வியாதின்னு போனா ஏன் கவலைப்படுறீங்க? கவலைப்படாதங்க. எல்லா டாக்டரும் சொல்றாங்க கவலைப்படாதங்க. அதுதான் சொல்ல முடியும். கவலை போறதுக்கு யாராவது மாத்திரை எழுதி கொடுக்க டாக்டர்ஸ் இருக்காங்களா? அவன் ஒரு மாத்திரை தரேன், இதை போட்டுக்கிடுங்க கவலை போயிடுறோன்னு சொல்ல, கவலைப்படாதங்கன்னு சொல்லுவாங்க. உங்க வியாதிக்கு காரணமே கவலை தான். எதுக்கு கவலைப்படணும்? நிறைய பேர் கவலைக்கு அடி. இன்றையோட கவலைன்றது உங்களை வீட்டு ஓட வேண்டும். இனி கவலையே படக்கூடாது. இயேசுக்குள்ள நீங்க சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவோட வாழ பழகுங்க. அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இயேசுவோட இருக்க பழகுங்க. தினமும் அவரோட பேசுங்க. தினமும் வசனத்தை வாசிங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்தை உங்க வீட்டுக்குள்ள வைத்துக் கொள்ளுங்க. நல்ல பாட்டு பாடி ஜெபம் பண்ணி தேவ பிரசன்ன வீட்டுக்குள்ள இருக்கட்டும். நீங்க சந்தோஷமா இருக்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா. ரோமருடைய ஆட்சி காலத்துல நீரோ மன்னன் கிறிஸ்தவர்களை இயேசுவை அறிவிச்சதுக்காக சிங்கத்துக்கு முன்னால போட்டான். சிங்கம் படிச்சு கொதறி பிள்ளைகளை பெற்றோருடைய கண் முன்னால சாப்பிடும். ஒருத்தரும் அளவில்லை. சந்தோஷமா தேவனை துதித்து பாடினார்கள். அவங்க அடைஞ்ச பாடுகளுக்குனால இதெல்லாம் ஒன்றுமில்லை, நத்திங். என் இயேசு சிலுவையில் அடைந்த பாடுகளுக்கு முன்னால நிந்தை அவமானத்தை அவர் சகித்தார். அதுக்கு முன்னால இதெல்லாம் ஒன்றுமில்லை. இயேசு எவ்வளவு நமக்கு சந்தோஷம் கொடுக்கிறார். நம்ம சந்தோஷமா வைக்க சிலுவையில தன்னையே பலியாய் கொடுத்தார். சந்தோஷமா இருக்கு. எதுக்கு கவலையா இருக்கிறீங்க? இன்னைக்கு கவலை உங்களை விட்டு ஓடி ஆகணும். கவலையை கொண்டு வருகிற பிசாசை விரட்டி ஆகணும். இன்றிலிருந்து ஒருத்தர் வீட்டுக்குள்ள கவலைன்றது இருக்க கூடாது. நீங்க இயேசு எங்க கூட இருக்கிறார், அவர் பார்த்து கொள்ளுவார்னு சந்தோஷமா இருக்கணும். கடன் பிரச்சனையோ அவர் பார்த்து கொள்ளுவார், வியாதியோ அவர் பார்த்து கொள்ளுவார், இந்த பிரச்சனையோ அவர் பார்த்து கொள்ளுவார். நீங்க சந்தோஷமா இருங்க. பிசாசு உங்களை விட்டு ஓடி போய் விடுவான், வீட்டை விட்டு ஓடிடுவான். சந்தோஷமா இருங்க. நீங்க வசனத்தை வாசித்து அதன்படி வாழ மாத்திரம் ஒப்பு கொடுங்க. நீங்க சரியா இருங்க. காலையில் எழும்பி பைபிள் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, பரிசுத்தமா வாழ ஒப்பு கொடுங்க, வசனத்தை வாசிங்க. உங்க குடும்பம் முழுவதும் நல்ல இயேசுடைய ரத்தத்தை தெளிங்க, பாட்டு பாடுங்க, துதிங்க. கரெக்டா இருந்தீங்கன்னா நீங்க சந்தோஷமா இருக்கலாம். ஜெபமும் பண்றது கிடையாது, பைபிளும் வாசிக்கிறது கிடையாது, சர்ச்சுக்கு ஒழுங்கா போறது கிடையாது, எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? சின்ன காரியம் தான் ஆண்டவர் கேட்கிறார். அதை நம்ம செய்யக்கூடாதா? இன்னிலிருந்து செய்வோன்றவங்களை கை வைத்து அலையிலேயே சொல்லுங்க.
இனி காலையில உங்க வீட்டுல பாட்டு சத்தம் கேட்கணும். பிள்ளைகள் எல்லாம் உட்கார வச்சு நல்லா ரெண்டு பாட்டு பாடி துதித்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களோடு தெளிவாக பேசி இருக்கிறார். வேத வசனம் என்கிற சத்தியம், அதுக்கு ஒரு வல்லமை உண்டு. வசனம் வல்லமையும் ஜீவனும் உள்ளது. அது ஒரு விடுதலை கொண்டு வரும் என்று. வசனத்தை நீங்கள் தினமும் வாசிக்கணும், வசனத்தை சொல்லி ஜெபிக்கணும். இல்லை உடனே உங்களுக்கு ஒரு விடுதலை வரும். வியாதிப்பட்டு பலவீனப்பட்டிருக்கீங்களா? இயேசுவின் தழும்புகளால் குணமாகிறோம். வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், அந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கும்போது விடுதலை வந்துடும். அப்போ கடன் பிரச்சனையில் இருக்கிறீங்களா? நீ கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுப்பாய். வசனத்தை சொல்லி ஜெபிக்கும், அந்த வசனத்துக்கு அவ்வளோ வல்லமை. அப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் இருக்கிறேன், இந்த வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கி எனக்கு ஒரு விடுதலை வேணும், அற்புதம் நடக்கணும்னு சொல்கிறவங்க இருதயத்தில் கை வைங்க. உடைய வலதுகரத்தை இருதயத்தில் வைத்து கொள்ளுங்க. உங்கள் கூட இணைந்து ஜெபிக்கிறேன். தகப்பனே, என்னோட இணைந்து ஜெபிக்கிற இந்த சகோதரனுக்காய் சகோதரிக்காக ஜெபிக்கிறப்பா. உம்முடைய வசனத்தின் வல்லமை அவங்க விசுவாசிக்கிறாங்க. சத்தியம் விடுதலையாக்கும் என்ற உம்முடைய வசனத்தை விசுவாசித்து ஜெபிக்கிறதுனால உம்முடைய வசனத்தின் வல்லமை இப்பொழுது வெளிப்படட்டும். வியாதியை நான் உன்னை விட்டு விலக்குவேன் என்ற உம்முடைய வசனத்தின் வல்லமை வெளிப்படட்டும். இயேசுவின் தழும்புகளால் நாங்கள் சுகம் ஆகிறோம் என்கிற வசனத்தின் வல்லமை அவங்களை தொடட்டும். சகல நோய்களும் மாறி சுகம் உண்டாகட்டும். நீ பயப்படாதே, கலங்காதே என்று சொன்னீரே, அந்த பயங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விலகட்டும். கடன் வாங்குவதில்லை, நீ கடன் கொடுப்பாய் என்று சொன்னீரே, அந்த கடன் பிரச்சனை விடுதலை உண்டாகி கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றும். உம்முடைய வசனத்தின் ஆசீர்வாதங்கள் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். நாங்கள் விசுவாசிக்கிறோம், சத்தியம் விடுதலை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் முதல் உம்முடைய வசனத்தின் ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வசனம் தினம் வாசிக்கணும். தினம் அந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அது ஒரு பெரிய வல்லமையின் ஆசீர்வாதத்தை காண்பீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதங்களோடு இருப்பதாக, ஆமேன். அன்பானவர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களின் தெளிவான முகவரி, தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசு விடுவிக்கிறார் தொலைக்காட்சி பிரிவு, 4 மாவடி, தூத்துக்குடி மாவட்டம், 6282311. தொலைபேசி எண் 0463922002. 24 மணி நேர ஜப உதவிக்கு 0463922000. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.